குரங்கம்மை பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணிக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது நாட்டில் இதுவரை நான்கு பேருக்கு குரங்கம்மை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் மூன்று பேருக்கு கேரளாவிலும் ஒருவருக்கு தில்லியிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் குரங்கம்மை அறிகுறியுடன் இருந்த ஒருவர் உயிரிழந்தார் இந்நிலையில் குரங்கம்மை பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு உயர்மட்ட ஆலோசனை நடத்தியது இதில் மத்திய அமைச்சரவை செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது குரங்கு அம்மை நோய் பரவலை கண்காணிப்பது பரிசோதனை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்குவது நோய் தொற்றை தடுக்க தடுப்பூசி கண்டுபிடிப்பது ஆகியவற்றுக்காக படிக்குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டது நித்தி ஆயோக் அமைப்பின் உறுப்பினர் வி கே பால் தலைமையிலான இந்த குழுவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக செயலாளர் மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இதனிடையே கேரளாவில் குரங்கு அம்மை அறிகுறிகளுடன் ஒருவர் உயிரிழந்தது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது